தெய்வானே என்ன மணி இவ்வளவு குஜி ஓடியாற கே தங்கிச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வாரா அட உக்கா மக்கா அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுது நினைக்கும்ல அதுக்கு தான் தோய்க்க போட்டு துணி இல்லன்னு ஒரு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் தேனமணி தங்கிச்சி படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியா மணி இந்த பாரு உன் தங்கிச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு போட போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து கொடுக்கறேன் இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கிச்சி முன்னால இல்ல மணி ஐயோ அதெல்லாம் வேணாம் எனக்கு என்ன சலி போதும் அக்கா போதும்க்கா இன்னும் ஊருக்குள்ளவே போல அதுக்குள்ள இப்படி போட்டு சுத்து சுத்தம் சுத்துறியே படிச்சிட்டு பத்ம மாதிரி வந்திருக்க உன் மேல எத்தனை கண்ணு படும் எனக்குல தெரியும் டேய் தேங்காய் செதறத பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல் இருக்கு நம்ம கண்ணுல பட்டா இல்ல டேய் பூச்சி யாரா இந்த பொண்ணு அவதான்டா ஆடெல்லாம் மேய்க்கிறாள் தெய்வான அவளோட தங்கச்சி வள்ளி தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன் அப்படி ஒரு வேச்சல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகள கெடுக்கிறதுக்கு இவ வேறையா இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல எங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா அத ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏம்புள்ள போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச்ச நம்பாதீங்கடோ இவ தொல்ல தாங்க முடியாம போய் தான் அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு இவக்கு சாவகாசம் நம்மளுக்கு ஆபாது ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்க்கு வா அங்க வாக்கலாம் எங்க வந்து வாக்குறது ஏனுங்க ஒரு வயசு பொண்ணு எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க கா மணி நேரமோ அரை மணி நேரமோ பாக்குறது இங்கே நல்லா வச்சு பாத்து போடுங்க அட வாப்புல அதோய் இவளை சமாளிக்க உன்னாலதான் முடியும் நீயே பாத்துக்கோ உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும் இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத ஏற்கனவே இருளாய்மாய் எனக்கு தான் அந்த வேலையை கவுண்டர் கொடுக்க சொல்லி தொந்தரவு பண்ற நீ வேற தொந்தரவு பண்ற இருக்க ஒரு வேலை யாருக்கு போட்டு கொடுக்கணும் வேற ஊருக்கே பெரிய மஞ்சள் கவுண்டர் அவர் வீட்டுல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ 8-8 64 சரியா செல் போட்டு சொல்லி கவுண்டர் கை காமிச்சு விட்டா நீ பிரெசிடென்ட் இல்ல கா பிரெசிடென்ட் ஏதோ ஒரு ஜெண்ட் யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு ஏதோ பெருந்தன்மைக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை செல் போட்டு போசனாரு அக்கா சும்மா ரெடி சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு அட அது மட்டும் இல்லையா என் தங்கச்சி இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு சொல்லி போட்டு 7 டூர் கார் அனுப்பிச்சு இருக்காரு சும்மா டி நீ தானா கவுண்டர் வச்சு கூட கேட்காம 1.5 வாட்டுக்கு வேற அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து போ சொல்ற யோ ஒண்ணு மட்டும் சொல்றையா நாய் தான் வால் ஆட்டணும் வால் நாய் ஆட்டக்கூடாது போர்வோ பார்த்தா அடுத்த வாட்டி நீ பிரசன்ட் ஆக மாட்ட போல இருக்க நீ வா வள்ளி பக்கத்தூர் போய் கவுண்டர் வேலைச்சனா உனக்கு வேலை கொடுக்காமல போயிருவாங்க அவருக்கு அங்க எக்கச்சக்க ரெஸ்பெக்ட் இருக்கு அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா ரெஸ்பெக்ட் 4 வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும் மானத்தை வாங்குறியே ஏடா பழனிச்சாமி கரடத்துல இந்த ஊருக்கு வந்து தகராறு நமக்கு எதுக்குடா பேசாம அந்த வேலையை அந்த பிள்ளைக்கு போட்டு கொடுத்துரு என்ன சொல்றேன் அம்மணி அம்மணி நாளை காலையில சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு கொடுத்து நீ வேலையில சேர்ந்துக்க இந்த பாரு சர்டிபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல நீ வந்து வேலையில சேர்ந்துக்க என்ன சொல்ற நிசந்தானுங்க நீங்க சொன்னதாக சொல்லி அந்த பிரசிடண்ட் ஐயாவ கலக்கு கலக்குன்னு கலக்கி தெய்வான தான் தங்கச்சிக்கு வேலை வாங்கி கொடுத்து வணக்கங்க வணக்கம் எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அத விடு தம்பி இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தா நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அத வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்யறேன் பட்டுமா தம்பி என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க தான் படிக்க வச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கான்னு நொந்து போய் வந்திருக்கிற அந்த தம்பிக்கு ஆறுதல ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா ஒண்ணும் இல்ல சுந்தரி ஊரான் தோட்டத்து வேலி நம்ம தோட்டத்துக்கு காவல் காக்க வந்திருக்கேன்னு பாக்குறேன் ஐயா காவலுக்கு மட்டும் இல்லைங்க கடைசி வரையில உங்க கூட வர நான் தயாரா இருக்கேன்
அப்புறம் என்ன மச்சான், அவன் நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு வேலையை போட்டு கொடுத்து போடுவான். பைத்தியக்கார், நீ அவசரப்படுற. இவன் படிச்சவன், இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவலப்படுத்தி போட்டான் அந்த சின்ன கவுண்ட். தம்பி, உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அத நீ ஒத்துக்க வேணும் தான். ஐயா, நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்றேன். தம்பிதான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொல்லுதில்ல, உங்க மனசுல உள்ளத வெளிப்படியா சொல்லிட வேண்டியதானே. தம்பி, நான் உனக்கு வேலை தர போறது, நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்டம் கிட்டதான். என்னங்க சொல்றீங்க சுந்தரி? நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்குமா புரியல? தம்பி, நீ வேலைய தவசிக்கு செய், விசுவாசத்தை எங்கிட்ட காட்டு. சரிங்க சுந்தரி. வாங்கிக்கடா. சம்மதம் சொன்னதுக்கே சம்பளம் கொடுத்துட்டாரேன்னு பாக்குறியா? அதுதான் சக்கரை கவுண்டர். என்னங்க, நீ போயிட்டு வாப்பா. வரையா? தம்பி, உன் பேர் என்னன்னு சொன்ன? விசுவாசத்துக்கு எந்த பேர் பொருத்தமோ அந்த பேர் சொல்லியே கூப்பிடுங்க, நான் வரையா. தேவானா, தேவானா, கொஞ்ச நில்ல. பெரிய கவுண்டிச்சம்மா விஷப்பாம்பு கடிச்சு அங்க விழுந்து கிடக்குறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாயே. இப்ப பேசி எங்க இருக்கு? அடுத்த மேட்ல. ஐயோ, இயக்கோ முதல்ல அந்த லாந்திரிடு. இந்த அம்மா எப்படி அத்தா இருக்க? பதறாதையா, எனக்கு ஒண்ணு ஆகல. என்னையே ஆத்தா காப்பாத்தி போட்டா. யாருன்னு பாக்குறியா? எல்லாரும் சிரிக்கி தெய்வானதா? ஐயா, தெய்வானா, என்ன புள்ள அப்படி பாக்குற? ஐயா, வீட்ல ஏதாச்சும் விசேஷங்களா? போன ஆத்தாளோட உசிரியே திருப்பி கொண்டாந்தவ நீ, ஒண்ணும் தெரியாம மாதிரி கேக்குறியே. எல்லாம் உனக்குத்தான் புள்ள, எடுத்துக்க. கவுண்டரையா, நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பேசுற சின்ன கவுண்டர்னு நாங்க உங்க பெருமை பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா விலையே பேச முடியாத உங்க ஆத்தா உசுருக்கு விலை பேசிட்டு நிக்கிறீங்களே. இந்தாங்க இந்த பணத்தை இப்ப நான் உங்களுக்கு தரேன். 20 வருஷத்துக்கு முன்னால செத்து போன என் ஆத்தாளோட உசுர உங்களால திருப்பி தர முடியுமா? உங்க ஆத்தாள நான் காப்பாத்தும் போது இந்த காசு என் கண்ணுக்கு தெரியலையா? ஆத்தாளோட பாசம்தாயா தெரிஞ்சது. பொறப்புல ஏழையா இருந்தாலும் பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா? தலை கவுந்து நிக்கிறது கதிருக்கு வேணா பெருமையா இருக்கலாம், தலை நிமிந்து நடந்தாதான் எங்க கவுண்டருக்கு பெருமை. டீசரம்மா கொஞ்சம் நில்லுமா. டீசரம்மா பசங்களுக்கு ஆனா ஆவண்ணா நல்லா சொல்லி தரியா. அக்கண்ணாவுக்கு புள்ளி எங்க வைக்கிறதுன்னு நான் சொல்லி தரட்டா? ஏய், கேக்குறேன்ல. எடுடா கைய,
துரட்டியால ஆட்டுக்கு இலதல மட்டும் தான் புடுங்கி போடுவேன்னு நினைக்காத, ஒன்ற மாதிரி தெருநாயங்களோட தலையும் புடுங்கி போடுவேன். ஜாக்கிரத. தெய்வானே, உன் தங்கச்சி மேல கை வச்சு போட்டேன்னு பாக்குறியா? சாரின்னு சொல்லு, உன் மேலே கை வச்சிடறேன். பாடி போலாம். என்ன பூச்சி கத்துத இந்த காலை? சின்ன கவுண்டன் தோட்டத்துல தானே மேய்ஞ்சது மச்சான். கணக்கு காலாவதியாய் 3 மாசம் ஆச்சு மச்சான். உள்ள 3 வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சிய படிக்கணும்னு சொல்லி 5000 ரூபாய் கடன் வாங்கினேன். இப்ப வட்டியோட சேர்த்து 15000 ரூபாய் ஆச்சு. எப்ப நீ கட்ட போற? இப்படி திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? ஏய், நான் ஒன்னு திடீர்னு கேட்கல. நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதி ஆகி 3 மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது. வாங்கும் போது இருக்கிற அக்கறை கொடுக்கும் போது கூட இருக்கணும். உள்ள ஏ பூச்சி, நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் இவகிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க. என் மச்சா என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல. வாங்கின கடனை எங்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என் கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்ற. உனக்கு எப்படி வசதி? உன்ன மாதிரி கேடு கெட்டவனுக்கு முந்தி விரிக்கிறத விட ஊர் ஜனங்க கிட்ட கையெந்திரது எவ்வளவோ மேல். மொய் விருந்து வச்சாவது எண்ணி நாளே நாள்ல உன் கடனை நான் அடைக்கல. நான் ஆவடிக்கு பொண்ணுலடா. இதனால ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, அருக்காணி பேத்தி ஆவணமாக தெய்வான சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால பொய் விருந்து வைக்க சொல்லி இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க சாமியோ. இந்தப்பா நாங்க ரெண்டு பேரு. என்னடா ரெண்டு பேரு? கோசில சோறு போடுறாங்க. கோசில சோறு போடுறாங்க. இந்த அண்டா வாயை திறந்து இந்த பானை வயத்துல 1 வாரத்துக்கு கட்டலாம்னு பாக்குறியா? இது மொய் விருந்து. மொய் விருந்தா? வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது. புரியலையே. அடே, வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும். அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க. மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு. போய் விருந்து வச்சிருக்கேன். உங்களால உதவிய செய்யணும். பாத்தியாடா தவசி, ஒவ்வொருத்தருக்கு நேரம் 1 தடவைதான் வரும். நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துகிட்டு வராளாம். கொடுத்த காச நோவாம வாங்கி வைக்கிறத விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலா ஏறி இறங்கிட்டு இருக்கா. கூழ் வச்சு குடிக்கவே வக்கல்ல கழுத. காகரியோட மொய் விருந்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் நினைக்கிற? காசுக்கு வக்கில்லாதவளா இருந்தாலும் கவுருதையில இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவல்லேங்கிறத காட்டி போட்டு போற அவசிய. சாப்பிடுங்க. சரி போதும் புள்ள, உப்பு அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல புள்ள.
நிலைமை வந்ததுக்கு அருள்விதையை அடிச்சு குடிச்சிருக்கலாம்க்கா. அது செய்யறதா ஆத்தா நம்மளை விட்டு போனப்பவே அது செஞ்சிருப்பேன். ஆத்தா மனசுப்படி ஒன்னு ஆளாக்கி பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன். அதுக்காக எத்தனை சோதனை வந்தாலும் நான் தாங்கிப்பேமா. அம்மணி தெய்வானே, இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுதுட்டு இருந்தா எப்படி அம்மணி? பந்தி முடிஞ்சு போச்சு அம்மணி, இலைய நீ தானே எடுக்கணும். தாமணி பழச போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காளேன்னு வாக்குறியா? என்ற வீட்டுக்காரர் போனதுல இருந்து இந்த கட்டில 15 வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா? அதான் தொடக்கிறேன். இது வருதாயி, இந்த கட்டில இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்டில். இதுல நான் தவம் இருந்து பெத்தையன் பையன் தவசி மாதிரி நீயும் ஒரு பேர பையனை பெத்தையன் கையில குடுத்து போடும். அதை விட்டு போட்டு உன் சுட்டி தம்பி எல்லாம் இதை காட்டி போடாத. ஐயா என்ன இந்த வெட்டு வெ
என் பையன் கதி என்ன? ஐயோ தவசே, ஒரு நல்ல புருஷனா கிடைச்சா ஒத்தருவா காசை இந்த முந்தானேலயே வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு வச்சு என் புருஷன் கையாலேயே காணிக்கையா செலுத்துறேன்னு அந்த பன்னாரி மாரியா தாளுக்கு நான் எந்திருக்கேன். என் பிள்ள, எந்த மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. நான் கட்டிருக்கிற இந்த சேலை, போட்டிருக்கிற நகனட்டு எல்லாமே உங்க ஆத்தா எனக்கு கொடுத்ததுங்க. எனக்கு என்ன என் தாய் வீட்டு சீதனமா எதையுமே? நீயே எனக்கு பெரிய சீதனம். நீ சொல்ற ஒன்ற தாய் வீட்டு சீதனம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. Thank you.